ஜக்தூல் அங்காள பரமேஸ்வரி கோயில் ஆவடி சார்பாக பிரபாகரன் பேசுகிறேன். இவர் வந்து மஸ்தான் இருக்கார். இப்போ டேனியல் பாலாஜி அண்ணனோட மறைவு எங்கள் கோயிலோட ட்ரஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஆவடி வாழ் மக்களுக்கு ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்குது. ஷாக்கிங் நியூஸ்ன்னுவாங்க. நேற்று நைட்டு ஒரு 9:30 எங்களுக்கு கால் வந்தது. எல்லாருமே ஷாக் ஆகிட்டோம். ஸோ அவரோட மறைவு வந்து எங்கள் கோயிலுக்கு காந்திநகர் ஆவடி காந்திநகர் வாழ் எல்லாருக்குமே வந்து ரொம்பவும் இடிலா இழப்பு தான். எங்கள் கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலோட இம்ப்ரூவ்மெண்ட், இந்த கோயிலோட ஆர்கிடெக்ட், இந்த கோயிலோட பெயிண்டிங்லேருந்து எல்லாமே அவரோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். கிட்ட இருந்து பண்ணுறது இன்வால்மெண்ட்டுன்றது வந்து எல்லாருமே கோயில் கட்டுவாங்க, கோயில் கட்டுவாங்க, காசு கொடுத்துருவாங்க, காசு கொடுத்துட்டு டொனேஷன் மாதிரி வந்துடுவாங்க. பட் அவர் காசும் கொடுத்து கிட்ட இருந்து ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்காக ஒரு ஒரு ஒர்க்கும் ஹார்ட் ஒர்க்கும் சரி கிட்ட இருந்து மைனூட்டாக பண்ணார். ஸோ இட்ஸ் எ வெரி வெரி கிரேட் திங்ஸ். எங்கள் அக்லூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் அவர் இல்லாதது எங்களுக்கு பெரு நஷ்டம்தான் சார். அந்த பகுதி மக்கள் கூட ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் பழகிருக்கார். இப்போ எங்கள் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இப்போ என் சன் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், எல்லாரும்டையும் ஈக்குவலாக பழுவார். இப்போ என்னோடய சன்னு கூட ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு இப்போ ஒரு ஆக்டர் ஒரு அந்த ஒரு பந்தா இல்லை அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஊர்வலமாக நடந்தே போவார், டீ கடையா அங்கே போவார். ஸோ ஊர்வலத்துலேருந்து எல்லாமே ஒரு ஒரு சின்ன இன்வால்மெண்ட்டும் அந்த ஒரு இது இல்லாமல் ஒரு ஹெட்வெயிட் இல்லாமல் கிட்டேருந்து பரிமாணம். லாஸ்ட் வீக் கூட திருக்கல்யாணம் நடந்தது. ஸோ சேம் டே இந்த கோயில் இந்த 3 days ஃபுல்லாக இங்கே தான் இருந்தார். அன்னதானமெல்லாம் அவர் தான் கிட்ட இருந்து பார்த்துட்டார். ஒவ்வொருத்தருக்கும் யாருமே வர்றவங்க பசியோடு போகக்கூடாது, எல்லோரும் சாப்பிட்டுட்டு போகணும் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவர் தான் இங்கே சர்வீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இல்லாதது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேர் இழப்பு தான். இந்த கோயிலை பொறுத்து கோயில் இல்லாமல் அவர் வந்து இப்போ ஏழை பசங்களெல்லாம் ரொம்ப பேரை படிக்க வச்சுருக்காரு. இப்போ சில பேருக்கு வந்து இப்போ காசு இல்லாதவங்களுக்கு இப்போ எஜுகேஷனுக்கெல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டு, யாரும் இப்போ எஜுகேஷன் காசு இல்லைன்னா எக்கச்சக்கமான ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வெளியே சொல்லிக்க மாட்டார், வெளியே சொல்ல மாட்டார். நானே இப்போ என்னென்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லை இல்லை, நம்ம ஹெல்ப் பண்ணுறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, இதே தெரிஞ்சானே மற்ற பேரெல்லாம் வந்துடுவாங்க, பட் நம்மளுக்கு தெரிஞ்ச இது ஹெல்ப் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு காசு இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவார். ஏதாவது கஷ்டம்னு சொன்னால் கொடுத்துருவார். கேட்டால் இல்லைன்னு சொல்லவே மாட்டார், இல்லைன்னு சொல்ல மாட்டார். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு அது இல்லாமல் புவர் பீப்புளுக்கு ஹாஸ்பிட்டலைஷன் எதுனா இருந்துச்சுன்னா அங்கேயே போய்ட்டு இருக்கிற டாக்டர்ஸ் வச்சுட்டு இந்த கன்சல்ட் பண்ணுங்கள் இது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் கூட இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கோவில் எல்லாருக்குமே வந்து அவர் கோயில் கட்டியிருக்காரு, சினிமா சினி இண்டஸ்ட்ரியில் தான் இருந்திருக்காருன்னு தெரியும். பட் அது இல்லாமல் இன்டெரக்ட்லி அவர் வந்து மற்ற ஏழைங்களுக்கெல்லாம் எஜுகேஷன் வைஸும் அண்ட் மெடிக்கல் பர்பஸ்க்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நல்லா இட்ஸ் குட் திங்ஸ், நல்ல மனுஷன், குட் பர்சன். அவர் இல்லாதது ரொம்ப கஷ்டம்தான்.